மக்களவையில் தான் பேசிக் கொண்டிருந்த போதே விதிகளை மீறி மத்திய அமைச்சர் எல் முருகன் இடைமறித்து பேசியதை தான் கண்டித்ததாகவும் அவரை ஜாதி ரீதியாக குறிப்பிட்டு பேசவில்லை என்றும் திமுக எம்பி டிஆர் பாலு விளக்கமளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் அண்ணாமலை தன்னடக்கத்துடன் பேச வேண்டும் என கண்டித்தார். பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும், பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல. பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுறார். நீங்க உட்காருங்க, ஏன் சும்மா பேசுறீங்க, உட்காருங்க. நீங்க சம்பந்தம், உங்களுக்கு என்ன சம்பந்தம், உட்காருங்க அப்படின்னு நீங்க சொன்னது. உங்க இந்த கேள்வி கேட்டது ராஜா கேட்டாரு, பதில் சொல்றது துணை அமைச்சர் பதில் சொல்லணும். துணை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது இன்னொரு துணை அமைச்சர் பதில் சொல்லலாமா? புரியுதா உங்களுக்கு? இவரே துணை அமைச்சர், இன்னொருத்துக்கு துறைக்கு துணை அமைச்சர். இவர் மீன்வளத்துறைக்கு, மீன்வளத்துறைக்கும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர், அதனுடைய துணை அமைச்சர். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒருத்தர் பேசுற கேள்வி கேட்டாருன்னா ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு, நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஈக்குவலா இருக்கும். முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா? ஏமா நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க. நீ அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது, நாங்களா சின்ன ஆளுங்களா? ரொம்ப வெரி சாரி. இது மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.